உழைக்காமலே மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும், அதுக்கு எதுவும் வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல இந்த சாமியார்கிட்ட போய் கேட்டுக்கிற ஒருத்தர். சாமியார் தன்கிட்ட இருந்த 1000 பொற்காசுகள் எடுத்து கொடுத்து இதை வச்சு நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்ட்டு இருக்காரு. அவரை ஹாப்பியா எடுத்துட்டு போகும்போது பக்கத்துல இருந்த சீடன் சொல்லிட்டு அதை போய் திருடிட்டு வந்துரு அப்படின்னாராம். சீடரும் போய் திருடிட்டு வந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில இவர் புலம்பிட்டே வந்து என்னோட காசெல்லாம் போயிருச்சு அப்படின்னாராம். ஒன்னும் கவலைப்படாத, அதை விட அதிகமான பொற்காசுகள் நான் உனக்கு தர்றேன், ஆனா நீ ஒரு சில வேலைகள் எனக்கு செய்யணும் அப்படின்னாராம். சொல்லுங்க நான் என்ன செய்யணும். இந்த பக்கத்துல தெரியுது இல்ல ஒரு ஏக்கர் நிலம், அதுல ஃபுல்லா தண்ணி பாய்ச்சினீங்கன்னா உனக்கு அதுக்கு 200 பொற்காசுகள் தர்றேன். அதுல நெல் நடவு நட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 200 பொற்காசுகள் தர்றேன். அதுக்கு தினமும் நீர் பாய்ச்சி பராமரிச்சீங்கன்னா தினமும் 10 பொற்காசுகள் நான் தர்றேன். ஒரு 3 மாசம் கழிச்சு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்ட்ட மொத்த காசையும் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா அப்படின்னா. இவன் உடனே நீ ஒரு விஷயமா இதுக்கு போய் இவ்வளவு காசு தர்றாரு, ஓகே ஓகே அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான். சாமியார் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. விளைச்சல் அமோகமா வந்திருக்கு. 3 மாசம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியார் சொன்னபடி அவரை கூப்பிட்டு பொற்காசுகளை மொத்தமா கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் எவ்வளவு வச்சிருக்காரோ அதே அளவு பொற்காசுகளை மறுபடியும் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கு இவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னு. நீ ஒரே கண்ணத்துல கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலனா விளைஞ்ச நெல்ல வித்ததுக்கான காசு தான் இந்த பொற்காசுகள். உங்ககிட்ட பழைய கண்ணெல்லாம் இருக்கு, இப்ப செல்வந்தராகிறதுக்கு என்ன வழின்னு நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னாராம். சோ மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு இருக்கணும் அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. உலகம் அப்படிங்கிற சக்கரம் சூழல உழைப்பு அப்படிங்கிற அச்சாணி ரொம்ப முக்கியம். உழைப்பின் ஒளியில் நாம பயணிச்சிட்டு இருக்கும் வரையும் வெற்றியின் நிழல் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் திட்டமிட்டு சரியாக உழைப்போம்.